அன்புக்குரிய மாணவர்களே, ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம தமிழ் பாடம் பார்க்க போகிறோம், சரியாம்மா? உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கலாம், சொல்லலாமா? ஓகே. இன்றைக்கு நம்ம என்ன எழுத்து படிக்க போகிறோம்? இ. எல்லாம் சொல்லுங்க, இ. மறுபடியும் ஒருக்கா சொல்லலாமா? இ. மாணவர்களே, இப்போ இந்த இ எப்படி எழுதுன்னு பார்க்கலாமா? எல்லாரும் போர்டை பாருங்க. ஆல் ஆஃப் யூ சீ த பிளாக் போர்ட். இப்போ நம்ம ஆ எழுதுனோம்லாமா, அதே போல் தான் ஃபஸ்ட்டு ஆ போடுற மாதிரியே தான் வர்றோம், சரியாம்மா? அப்படியே வந்து இப்படியே மேலே சுற்றி போடுறோம், மேலே சுற்றி இப்படியே இறக்கும். ஓகேவாம்மா? ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், சரியா? இங்கே பாருங்கள், நம்ம ஆ எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க, அதே போல் இப்படி வந்து இப்படி மேலே போய் இப்படி போடுங்க. ஓகேவாம்மா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? மாணவர்களே, இப்போ எல்லோரும் உங்கள் புக்கை பார்க்குறீங்களா? எல்லாம் பாருங்கள், உயிரெழுத்துக்கள். இ, இலை. இ, இலை. இ, இளநீர். இ, இஞ்சி. இலைன்னா என்னன்னு தெரியும் தானம்மா? மரத்தில் இருக்க இலை பார்த்துருக்குறோம். இளநீர், நம்ம தேங்காய் இளநீர் குடிப்போம்ல, இளநீர். இஞ்சி, சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, இஞ்சி. மறுபடியும் ஒருக்கா சொல்லாமா? இ, இலை. இ, இளநீர். இ, இஞ்சி. ஓகேம்மா, இப்போ இந்த இ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே போர்டில் பார்த்தோம்லாம் இ எழுதணும், அதே போல தான். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு லைன்லையும் டாட் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டாட்டு மேலேயே இப்படி எழுதினா போதும், அது மேலே அப்படியே எழுதி பாருங்கள். உங்களுக்கு இ எப்படி எழுதணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இந்த டூ லைன்லையும் நீங்கள் எழுதி பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்களாகவே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த லைனில் இ எழுத போகிறீங்க. ஓகேவாம்மா? அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள், இங்கே இ கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே மூணு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் என்ன எழுத போகிறோம்? இந்த இ எடுத்து அப்படியே இங்கே எழுத போகிறோம். ஓகேவாம்மா? பாருங்கள் எல்லோரும் இ எப்படி எழுதுகிறோன்னே, ஃபஸ்ட்டு ஆ போட்டு அப்புறமா அப்படியே சுற்றி போடுறோம். ஓகேவா? இலை, இலை. ஓகேவாம்மா? அடுத்த லைனில் அதே இ. இளநீர், அதே இ இங்கே எழுதுறோம். இஞ்சி, நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம்ல, இலை, இளநீர், இஞ்சி, அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவாம்மா? இலை, இளநீர், இஞ்சி. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வட்டமிட சொல்லியிருக்காங்கம்மா. இங்கே ஈயில் ஒரு வட்டமிட்டு காமிச்சிருக்காங்க. இங்கே நிறைய எழுத்துக்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம படித்த ஈ எங்கே இருக்குது அப்படிங்கிற எழுத்தை மட்டும் பார்த்து நம்ம வட்டமிட போகிறோம். ஓகேவா? இங்கே ஒரு ஈ இருக்குது, அப்புறம் என்ன ஒரு ஈ இருக்குது, அப்புறமா இங்கே ஒரு ஈ. ஓகேவாம்மா? வட்டமிட்டாச்சா? இப்போ எல்லாத்துக்கும் ஈ எப்படி எழுதணும்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.